கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சீர்வருவோம், சிகரந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் வேலை, தொழில், குடும்ப சம்பந்தமான காரியங்களில் மிக தீவிரமாக இருப்பார்கள். பல சமுதாய நடவடிக்கைகள் இருப்பார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தவறாமல் சபைகளுக்கு செல்லுவார்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, இது கர்த்தருடைய நாள், திஸ் இஸ் த டே ஆஃப் த லார்ட். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு. இது ஒரு நல்ல சிந்தனை தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அந்த நாட்களில் தான் ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடுகிறதும் செய்கிறதுமாக இருக்கிறதுனால அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லதான். ஆனால் இது ஒரு பழைய ஏற்பாட்டு ரகமான சிந்தனையாக மாறிவிடக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். பொதுவாக அநேகர் ஜெபிக்கிறதில் பார்த்தீங்கன்னா இந்த மனமலர்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக அப்படி சொல்லுவாங்க. இது ஓய்வு நாளெல்லாம் கிடையாது. நம்ம அது அப்படி ஒரு பார்ப்பதை பழகிட்டோம். 6 நாட்களும் வேறு காரியங்களில் முழுமையாக மனசை வச்சுட்டு 7வது நாள் முழுசாக மனசை வந்து ஆவிக்குரிய காரியங்களில் வைக்கிறது, அது ஒரு உண்மையான அனுபவம் அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கென்று சில காரியங்களை செய்யலை. ஆண்டவர் 7 நாட்களும் நம்முடைய ஆண்டவர் தான். 7 நாட்களும் அவருக்குரியது தான். அப்போது வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும், குடும்ப நடவடிக்கைகளுக்குள்ளே இருந்தாலும், சமுதாய சார்ந்த பல காரியங்களை செய்தாலும், எல்லா காலங்களிலும் ஒரு பக்கம் நாம் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு தான் செய்யணும். தானியில் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் கூட தேவனுக்காக வாழ்வதை முதலிடத்தில் வைத்துக்கொண்டு தேவனுக்கேற்ற விதமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் விழிப்புணர்வுடையனான் தான். அதனால தான் திடீர்னு வந்து ராஜாவை தவிர வேறு யார் வழிபடக்கூடாதுன்னு சொன்னோடனே அவன் அதுக்கு ஒத்துப்போகலை. ஏனென்றால் எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ்வுதான் முதலிடம். அப்போது 6 நாட்களும் நாம் வியாபாரம் அதுன்னு சொல்லிட்டு முழுசாக அங்கே மனசை வச்சுட்டு 7வது நாள் மட்டும் முழுசாக சபையில் மனசை வச்சோன்னா அது பழைய ஏற்பாடு. அப்போ 7 நாள் சபையில் உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்லை, 7 நாள் சபையில் உட்கார முடியாது. ஆனால் 7 நாட்களும் யூ மஸ்ட் பீ ஸ்பிரிச்சுவல். 7 நாட்களிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். தேவனுடைய ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய காரியங்களை சிந்திக்கணும். ஆண்டவருக்குள் வளருவதற்கு அதற்கேற்ற கவனம் செலுத்தணும். அதெல்லாம் பண்ணாதபடிக்கு 1 நாளை மட்டும் ஆண்டவருக்காக கொடுத்தா அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். எனவே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளாக இல்லவே இல்லை. எல்லா நாளை போல் அது ஒரு நாள் தான். நாம் சில நிர்வாக சூழலுக்காக, வசதிகளுக்காக அந்த நாளில் வந்து சபை கூடி வருகிறோம். கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சண்டேயில் கூடி வர முடியாது, அது ஒர்க்கிங் டே. அங்கே ஃப்ரைடே தான் வந்து ஹாலிடே. அப்போது நாம் எந்த நாளில் கூடி வருகிறோங்கிறது இல்லை. எல்லா நாள்களும் ஆல் டேஸ் ஆர் பிலாங்கிங் டு காட். நாமளும் எல்லா நாட்களும் ஆண்டவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாள் மட்டும் நம்ம நல்ல ஆவிக்குரிய காரில் இருந்து விட்டால் நம் பக்தர்களாக இருக்கணும் எண்ணிவிடாதபடிக்கு மற்ற தினங்களில் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி கர்த்தருக்கேற்றபடி செயல்படுகிறோம் அதையெல்லாம் நம்ம கவனித்து வாழ வேண்டும். எல்லா நாட்களும் தேவனுக்குரியது. எல்லா நாட்களும் தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.